ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம பண்ணக்கூடிய இந்த ஹேர் ஆயில நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க உங்க ஹேர்ல அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், எந்த பக்குவத்துல ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ஹேர் ஆயில நீங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்க ஹேர்ல அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போறேன், எந்த பக்குவத்தில் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க ஹேர்ல அப்ளை பண்றப்ப உங்க முடியில இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளங்களையும் நீக்கி கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன ப்ராப்ளங்கள் அப்படிங்கறத நான் வீடியோ கண்டிஷனா சொல்றேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ அதுக்காண்டி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடியது ஒரு ரெண்டு விதமான பொருள் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் தான் எடுத்திருக்கேன். வெந்தயம் பாத்தீங்கன்னா நமக்கு முடி வளர்ச்சிக்கு வந்து நல்லது. இப்போ வெறும் வெந்தயத்தை மட்டும் நம்ம நைட்டு தண்ணியில ஊற போட்டுட்டு அதை நல்லா காலையில் பேக்கை அரைச்சி நம்ம ஹேர்ல தடவிட்டோம் அப்படின்னா முடியை நல்லா சாஃப்டா, நல்லா ஷைனிங்கா, நல்லா லாங்கா வளர வைக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் வந்து ஒரு பயனுள்ள பொருளா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகம், இந்த கருஞ்சீரகம் எதுக்காண்டி அப்படின்னா நம்ம முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறக்கும், இளநரை ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அந்த இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி நம்ம முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இந்த கருஞ்சீரகம் வந்து ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில் நான் வந்து கருஞ்சீரகத்தையும் ஒரு ஹைலைட்டான பொருளாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த கருஞ்சீரகத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரெண்டே ரெண்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான இதுக்கு, இதை நம்ம ஜூஸாக எடுத்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இதை நம்ம ஹேரில் தடவுறப்ப நம்ம முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்ல, முடி வேர்க்கால்களுக்கு நல்ல ஊட்டச்சத்தை அழித்து முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்குறதுக்கும் இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில் நெல்லிக்காயும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த நெல்லிக்காயை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடியது இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு கத்தாழையோட பீசஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்காக நான் வீடியோ கொஞ்சமாக பண்ணுறதுனால இந்தளவு ஹேர் ஆயில் இருந்து வந்து கத்தாழை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரிப்பேர் பண்ணும்போதுனா அதுக்கேற்ற மணிக்கு அதிகமாகவே எடுத்துக்கோங்க. கத்தாழை பார்த்திங்கன்னா நமக்கு முடியில் இருக்கக்கூடிய அந்த சொரசொரப்பு தன்மை நீக்கி நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்குறதுக்கும் நல்லா குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த கத்தாழை. கண்டிப்பாக முடி வளர்ச்சிக்கு ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டே நான் கத்தாழை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும், வெங்காயத்தெல்லாம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு இது பொடுகுத்தன்மை இருந்துச்சுன்னா அதை நீக்கி கொடுக்கும், பூச்சி வெட்டு முடி ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்குறது, புழு வெட்டு முடி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லி இந்த வெங்காயம் வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரெமெடியில் அந்த ப்ராப்ளங்களாம் நீக்கி கொடுக்குறக்காண்டி தான் வெங்காயத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இது கூட இன்னும் பொருட்கள் இருக்குது, அது என்னென்னு பார்க்குறது முன்னாடி நம்ம வெங்காயத்தை வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். வெங்காயத்தோட தோலெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ தோலை கட் பண்ணியாச்சு, இதை குட்டி குட்டி பீசஸா, இந்த மணிக்கு குட்டி குட்டி பீசஸா இப்போ கட் பண்ணிட்டு எடுத்துக்க போறோம். வெங்காயத்தை குட்டி குட்டி பீஸா கட் பண்ணியாச்சு, அதை இந்த பிளேட்லயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தாலி இதையும் குட்டி குட்டி எந்த அளவு குட்டியா கட் பண்ணணுமோ அந்த அளவு, அப்போ தான் நமக்கு ஹேர் ஆயில் அதோட ஜெல்லோட இதெல்லாம் இறங்கும். கத்தளையும் நம்ம கட் பண்ணியாச்சு, இந்த அளவுக்கு பொடி பொடி பீசஸா கட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதையும் ஒரு பவுல்ல இல்லாட்டி அந்த பிளேட்லயே கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி நம்ம குட்டியா கட் பண்றப்பதான் அதோட எசன்ஸ் வந்து நல்லா நமக்கு ஒரு அருமையான பக்குவத்துல உள்ள இறங்கும் ஹேர் ஆயில் ஃபுல்ல. அதுக்காண்டி தான் அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட நான் வேப்பிலையோட லீஃபையும் கருவேப்பிலையோட லீஃபையும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை உங்களுக்கு முழு நல்லா தெரியும், முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்குறது, முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு. வேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய பெயின், பொடுகு, பூச்சி வெட்டு முடி இந்த ப்ராப்ளங்களுக்குலாம் ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நான் வந்து இதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம நெல்லிக்காய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த நெல்லிக்காயும் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டா தான் ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். நெல்லிக்காயும் நல்லா கட் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம், ரெண்டு நெல்லிக்காயும் அதையும் அப்படியே டிரான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
கருவேப்பிலையோட லீஃபை இதெல்லாம் அந்நியர் ஹேர் ஆயில் இதுவாக கூட போட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய கோகனட் ஆயிலையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்காக. இப்போ நம்ம ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல ஒரு பேனலில் நான் வந்து ஹேர் ஆயிலை வந்து கொஞ்சம் ஊற்றி எடுத்துட்டு வந்து காட்டேன். இன்னும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொடி ஃபார்ம் இன்னும் 2 பொருட்கள்லாம் இருக்குது, அதை ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சு நான் லைட்டாக பாத்திரத்தை ஹீட் பண்ணிட்டுருக்கேன். பண்ணை ஊற்றி லைட்டாக பாத்திரம் ஹீட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ஆயிலை சேர்த்துக்கலாம். இன்னும் பாத்திரம் ஹீட்டே இருக்கு, இந்த பக்கத்தில் நம்ம ஆயில். இப்போ நான் வீடியோக்குனால கொஞ்சமாக தான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டைரெக்டாக செய்கிறனால நீங்கள் நிறைய ஒரு மந்த்துக்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் வந்து ஹீட்டே இருக்கும், 2 மினிட்ஸாக நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த கத்தாழையோட பீசஸ் அதை வந்து நம்ம மணிக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கருங்கில் வகையும் அப்படின்னு எல்லாமே சேர்ந்து மின்னலாக இருக்கனால கலந்து கலந்து வருது, அதனால் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்தாலே போதும். இப்போ கருங்கில் வகையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் வெங்காயம் சேர்ந்து வருது. அப்படியே அந்த பிளேட்டில் எல்லா பொருளையுமே நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்கள் பெரிய பிளேட்டில் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 50 பிளேட்டில் எடுத்து வச்சுனாலும் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. நல்லா சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே பொடிக்கட்டும். இப்போ நல்லா பொடிச்சுட்டு நம்ம கருவேப்பிலை லீஃப் ஆட் பண்ணி வச்சுருந்தோம், அப்படியே உள்ளே சேர்த்துக்கிறேன். வேப்பிலையும் பருப்பினி வச்சாச்சு, அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வேப்பிலை இலைகள் எல்லாமே நல்ல எசன்ஸ்லாம் உள்ள இறங்க நம்ம பொடிப்பாங்க கூட பார்ப்போம். இப்போ நல்லா பொதிக்குது. இந்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடிய பொடிப்பாம் வெள்ளை கசலாங்கனி பொடிப்பா. வெள்ளை கசலாங்கனி பொடிப்பாட்டுமே உங்களுக்கு சேர்க்குறாங்க, கண்டிப்பாக நமக்கு இளநிலை பிராபங்களை நீக்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இளநிலை பிராபங்களை நீக்கி நம்ம முடி வளர்ச்சிக்கும் ஒரு பயனுள்ள பொடிதான். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வெள்ளை கசலாங்க பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ அதோட எசன்ஸும் பொறுத்திக்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இது கூட செம்பருத்தி பூப்பொடி தான் எடுத்துக்கோம். செம்பருத்தி பூப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணப்ப நமக்கு முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே நல்லது, முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதையும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன், இந்த ஸ்பூன் கணக்கில் சேர்க்கறதுனாலும் நம்ம வந்து சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன். அடுத்து லாஸ்ட்டு பொடி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் மருதாணி இலையை கொடுப்பான். மருதாணி இலை பொடி எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக வச்சு கொடுக்கும், முடி வளர்ச்சியை நல்லா கூலி கொடுக்கும். இந்த மருதாணி வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மருதாணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது, முடி வந்து செம்பட்டையாக மாறிடும், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம தான் மருதாணி இலையோட பொடி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொடியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம ஒரு மிக்சர் பண்ணி வச்சுக்கோங்க. விளக்க நன்று சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஹேர் ஆயில் பண்ணாலும் இந்த அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் நிறையா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனலாக நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆல்மண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கோம். ஆல்மண்ட் ஆயில் இது கூட சேர்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக வளர்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ள பொருள். இதையும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு அப்படியே சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயிலும் சேர்த்தாச்சு, நல்லா நமக்கு ஒரு அருமையான பொருளில் அந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதை அப்படி சேர்த்துட்டு நல்லா இருக்கும் மிக்ஸ் ஆகிட்டு நாங்கள் நம்ம ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கத்தில் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாத்திரத்துக்கு இறங்கி வச்சுக்கணும். ஒரு மணி நேரமாவது நல்லா இது ஆறணும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு முழுக்க கூட வச்சுக்கோங்க. ஆற விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடி வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாமல் அப்படியே கட்டுக்கடங்காமல் 4 மணிக்கு வளர வைக்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துக்க பொருட்கள் எல்லாமே நல்லா நேச்சுரலாக நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். கண்டிப்பாக முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் பண்ண இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சீக்கிரமா யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. நீங்க பக்கத்துல கூடிய பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனல்ல போற 19 வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாளைக்கு டே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.